குறும்படம் போடவா இல்ல மனசை மாத்திக்கிறீங்களா தனலட்சுமி? மனசை மாத்திக்கிட்டீங்கன்னா போடாம விட்டுறேன். போடாம விட்டுறலாமா இல்ல போடணும்னு நினைக்கிறீங்களா? ரைட், போடுறேன் பாருங்க. ஹாய் ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். ஆஹா, என்ன ஒரு அற்புதமான நாள் இன்னைக்கு. முதல் குறும்படம் போட்டப்ப தனலட்சுமிக்கு பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் கிடைச்சது. ஆனா இன்னைக்கு போட போற இந்த இரண்டாவது குறும்படம் கண்டிப்பா தனலட்சுமிய அகல பாதாளத்துக்கே கொண்டு போயிடும்னு சொல்லலாம். ஏன், நாமினேஷன்ல வந்தாலும் கண்டிப்பா அவங்க எவிக்ஷன் ஆகிறது கூட சான்சஸ் இருக்கு. அந்தளவுக்கு இந்த குறும்படம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நெகட்டிவை கொடுக்க போகுது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த சொர்க்கவாசிகள் நரகவாசிகள் டாஸ்கில் ஒரு முறை என்ன ஆச்சுன்னா, ரொம்ப பயங்கரமான ஒரு சண்டை போட்டு முதல்ல அந்த சொர்க்கத்துக்குள்ளே கையெடுத்து வச்சது விக்ரமன். இது பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். அவ்வளோ ஏன், விக்ரமன் கை வச்சப்ப தனலட்சுமியோட ஃபேஸ் அந்த கையை கூட பார்த்துச்சு. அதையும் அந்த வீடியோவில் பார்த்துருப்போம். பார்க்கலன்னா இந்த ஃபோட்டோ போட்டிருக்கேன், நீங்களே பார்த்துக்கோங்க. ரொம்ப தெளிவாக விக்ரமன் தான் அதில் கை வச்சாரு, யாருமே வைக்கவே இல்லை. ஆனால் தனலட்சுமி என்ன பண்ணிட்டாங்க, இல்லை இல்லை விக்ரமன் வேணால் முன்னாடி வந்திருக்கலாம், ஆனால் முதல்ல கை வச்சது என்னவோ ஜனனி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதனால் நம்ம விக்ரமனுக்கு கிடைக்க வேண்டிய நோ நாமினேஷன் ஜோன் வந்துட்டு ஜனனிக்கு போயிடுச்சு. இது கண்டிப்பாக ஒரு அன்ஃபேரான ஒரு முடிவு தான், தவறான ஒரு ஆள் கையில் வெற்றி போயிடுச்சு. ஏற்கனவே இதே மாதிரி ஒரு முறை நடந்தப்போ தனலட்சுமி கிட்ட தான் அந்த வெற்றியை பிடுங்கி நம்ம விக்ரமன் கிட்ட கொடுத்தாரு கமலஹாசன் அவர்கள். அதே மாதிரி இந்த முறை ஜனனிக்கிட்டேருந்து வெற்றியை வாங்கி விக்ரமன் கிட்டே கொடுக்கணும் அப்படின்னு மக்கள் தற்போது கோரிக்கை வச்சு வந்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதை பல தடவை ஆணித்தரமாக விக்ரமனே சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக விக்ரமனே வந்துட்டு இந்த முறை வந்துட்டு அதை குறும்படம் பேய்க்குவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. விக்ரமன் கேட்டு கமல் சார் போடாமல் இருப்பாரா? கண்டிப்பாக போடுவார். என்ன ஒரு வருத்தமான விஷயம்னா, இதில் கொஞ்சமாக அசீமும் வந்துட்டு கெட்ட பேர் வாங்குவார். ஏன்னா அசீம் பின்னாடி இருந்தார், அவருமே விக்ரமன் உள்ளே போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசியிருப்பார் போல். அவர் என்னத்தரமா சொன்னார், இல்லை இல்லை முன்னாடி போனது என்னமோ விக்ரமன் தான், ஆனால் முதல்ல கை வச்சது ஜனதி அப்படின்னு எங்கேருந்தோ சொல்கிறாரு. அவர் அந்த இடத்த பார்த்தது கூட கிடையாது. இதை அதே இடத்துல நம்ம விக்ரமனும் கேட்டார். ஸோ இந்த இடத்துல லைட்டாக அசீமோ இந்த இடத்துல டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. ஸோ இன்றைக்கி எபிசோட் ரொம்ப விறுவிறுப்பாகவே போகும். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.